ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. என்ன அப்படின்னா, இந்த கொஞ்சம் பிளான்ஸ் எல்லாம் வந்துட்டு என் சிஸ்டர் வந்து எனக்காக ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ட்டு ஆர்டர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்துட்டு சுமிஸ் கார்டன் அப்படின்ற ஒரு சேனல் அப்படிலாம் அவங்கள்ட்டேருந்து வந்துட்டு ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து மோஸ்ட்லி கேக்டஸ் மட்டும் தானே கொடுக்குறேன். ஸோ எனக்கிட்ட இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சிஸ்டராகவே வந்துட்டு இதை வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன பிளான்ஸ்ன்னு பார்த்துடலாம். முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி பேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி, ஓகே பண்ணியிருக்காங்க, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே கொஞ்சம் ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கோனியம் வெரைட்டி வந்துட்டு ஒரு 5 வெரைட்டி பிளான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான், இது வந்துட்டு ஒரு வேரிகேட்டட் சிங்கோனியம். இது ஒரு வெரைட்டி, இந்த பாருங்கள். அது இது வந்துட்டு சாக்லேட் சிங்கோனியம் மாதிரி ஒரு வெரைட்டி, இலையெல்லாம் பழுத்து போன மாதிரி ஆகிடுச்சு. இது வந்துட்டு இந்த க்ரீம் சிங்கோனியம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. ஸோ இது என்ன வெரைட்டினே தெரியல, இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இது மாதிரி ஒரு பிளான்ட் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. த சேம் டைம் இந்த மாதிரி பிக்காகவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 5 வெரைட்டி ஆஃப் சிங்கோனியம்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எதாவது கொஞ்சம் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்துட்டு ஒரு அக்லோனிமா ஆக்சுவலாக என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் ஒரு பிளான்ட்டு. ஸோ அவங்க வந்து இருந்த எல்லா பிளான்ட்ஸ்லையும் ஒன்று ஒன்றுன்ற மாதிரி சிஸ்டர் வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு பேஸ்கெட் பிளான்ட்டு, இதுவும் என்கிட்ட இருக்குது. ஸோ சிங்கோனியம் வெரைட்டிஸுமே அது எல்லாமே இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இது ஒரு கேக்டஸ், இந்த வெரைட்டியில் ஒரு கேக்டஸ் ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்த்து தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது என்னமோ ஒரு பிளான்ட்டு, கொஞ்சம் இங்கே வந்துட்டு அழுகின மாதிரி இருக்குது. இது வந்துட்டு இந்த அகேவ் பிளான்ட்டு அந்த வெரைட்டியில் வந்துட்டு வரும். ஸோ இந்த பிளான்ட்டு ஒன்று அகேவில் கொஞ்சம் இந்த இடம்லாம் அழுகின மாதிரி இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டியாக பூ வரும். ஸோ ஒயிட்டு இல்லை பிங்க்கு இல்லை எல்லோவில் வரும். ஸோ மூணு கலருமே என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐயோ, எனக்கு இது கொஞ்சம் வந்து கஷ்டம்தான். இது எனக்கு இந்த மாதிரி பேக் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை. அப்புறம் இங்கே பாருங்கள், இதுதாங்க பிளான்ட் சைஸு. இப்போபியாவில் ஒயிட்டு வந்துட்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பிளான்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, ரூட்ஸ் இல்லை. ஸோ இந்த சைஸ் இதே தான். அப்புறம் இந்த பிளான்ட்டு என்கிட்ட இதை விடவே நல்லாவே இருக்குதுங்க. ஸோ இது ஒரு பிளான்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ சின்ன சைஸ் பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, இது வச்சா வந்துடும், அதனால் யோசிக்க தேவையில்லை. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே அப்படி தான் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் டேமேஜ்டு லீஃப் எல்லாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பேக்கிங் வந்துட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுள் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டும் இருக்குது என்கிட்ட. இது நான் நாமக்கல்லேருந்து ஒரு செல்லர்கிட்ட வாங்கினவங்க எனக்கு சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த பிளான்ட்டு இதுவும் ஒன்றே ஒன்று வச்சுருக்குறாங்க. அப்புறம் இது என்ன பிளான்ட்டுனே தெரியல, இது ஒன்று வச்சுருக்குறாங்க. லீஃப் வந்துட்டு ஒரு டபுள் கலராக இருக்குது. ஸோ இது வருமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்து சிப்ரான்தஸ் அந்த வெரைட்டியில் சேர்ந்தது. ஸோ இதுவும் என்கிட்ட இருக்குது, இதில் ஒரு பிளான்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பவே மாட்டீங்க, டெவில்ஸ் பேக் போன் வச்சுருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய பிளான்ட்டுன்னு. சரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஃப்ளவரு இது ஒன்று வச்சுருக்காங்க. ரூட்ஸ் எல்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள். ரூட்ஸ் இல்லை, இந்த இடம்லாம் வந்து குழ குழந்தை ஆயிடுச்சு பாருங்கள், இன்னுமே இல்லை. ஓகே. அப்புறம் வந்துட்டு இது ஒரு கலேடியம் வெரைட்டி, எவ்வளோ சின்ன பிளான்ட்டு பாருங்கள், இன்னொன்று வச்சுருக்காங்க. பட் இது நல்லாயிருக்கு, ஓகே. இது இது என்னன்னே தெரியல, இந்த ரூட்ஸ் எல்லாம் சுத்தமாக அழுகிருச்சு. ஸோ அவ்வளோதான், இதில் பார்த்திங்கனாலே தெரியும் இலையெல்லாம் வந்து கொட்டி போய் தான் வந்திருக்கு. அப்புறம் வந்துட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கிரவுண்ட் ஆர்க்கிடு. இது வந்து கிரவுண்ட் ஆர்க்கிடில் வந்துட்டு ஒரு 2 வெரைட்டி வந்து வச்சுட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகே, அது பார்க்க நல்லா தான் இருக்கு. அண்ட் வந்துடும் அது,
அப்புறம் பெகோனியாலாம் சுத்தமாக பார்த்தீங்கன்னா இங்கே ரூட்லாம் கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்குது. இது வரும்னு சுத்தமாக எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் இந்த மாதிரி வெரைட்டி. ஸோ அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பெகோனியா, இது ஒரு வெரைட்டி. இதெல்லாம் எங்கள் கிளைமேட்டுக்கு வருமானே தெரியல, பட் வந்து சிஸ்டர் வந்துட்டு எனக்காக போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி. ஸோ வந்துட்டால் நல்லாயிருக்கும். நான் இதை ஆக்சுவலாக இந்த மாதிரி டைப்பில் நான் வச்சிடலை தான். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு வருமானற டவுட்லேயும் நான் இதெல்லாம் வைக்கிறதில்ல, பட் பாருங்கள் அது இந்த மாதிரி வெரைட்டி. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்புறம் வந்து இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவில் இது ஒரு மாதிரி கலர், இந்த கலருக்காக வளர்ப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும். டெவில்ஸ் பேக் போன் பாருங்கள் சிஸ்டர், இந்த மாதிரி சைஸில் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு சின்னது இருந்தது இல்லையா, ஸோ இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்துட்டு இது ஒரு போத்தோஸ் வெரைட்டி. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சின்ன பிளான்ட் ஒன்று, சும்மா ஒரு நாலு லீஃப் தான் இருக்குது ஒரு பிளான்ட்டு. இது வந்துட்டு இது என்ன பிளான்ட்டுனே எனக்கு தெரியல, லீஃப்லையும் எதுவும் ஒன்றும் பெருசாக லீஃப் பேட்டர்னும் தெரியல. ஸோ இது ஏதோ ஒரு பிளான்ட்டு, ஸோ இதையும் வைக்கிறேன். அப்புறம் இதுவா அது, இது ஏதோ ஒரு கலாத்தியான்னு நினைக்கிறேங்க, கலாத்தியா வெரைட்டி தான். ஸோ மேபி இதுவும் அதாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வெரைட்டி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இந்த பிளான்ட்டு எனக்கு என்னமோ கொஞ்சம் ஓகே தோணுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கலேடியம் வெரைட்டி, இதுவும் என்கிட்ட இருக்கிற கலேடியம் தான். ஸோ இந்த வெரைட்டி கொடுத்துருக்காங்க. பல்புன்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இந்த பாருங்க அதே பிடிச்சி ஏதோ கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா இந்த எல்லோவாக வரும், அது ஒன்று இதுவும் என்கிட்ட இருக்குது. அது எங்கிட்ட பக்கத்தில் வச்சு வளர்த்துட்டு இருக்கேன். இதோ தெரியுதுங்களா, அது வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது இல்லாமல் மாடிலையும் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஒரு பிளான்ட் கொடுத்துருக்காங்க, இது நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்துட்டு இது ஒரு ஃபர்ன் வெரைட்டி, ஸோ இதுலேயும் ஒரு பிளான்ட்டு. அப்புறம் இதுவும் ஒரு கலேடியம் தான். ஸோ இந்த வெரைட்டியும் என்கிட்ட இருக்குது. ஸோ இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இது வந்துட்டு மெக்சிக்கன் பெட்டூனியாங்க, அதில் வந்துட்டு ஒரு பிளான்ட்டு, அது கட் பண்ணி வச்சுருப்பாங்க போல், ரூட் லைட்டாக எடுத்துருக்கு, அது கொடுத்துருக்காங்க. ஸோ தென் இது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸினா வெரைட்டி, இதில் ஒரு பிளான்ட்டு. இது ஓகே பிளான்ட்டாக தான் தோணுது, சின்னதாக இருந்தாலும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது. தென் கோலியஸுங்க, இது வருமா என்னன்னு எனக்கு தெரியல. கோலியஸில் பார்த்திங்கன்னா அது இந்த கலர் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது இந்த கலர் கொடுத்துருக்காங்க. இது என்ன பிளான்ட்டுன்னே எனக்கு தெரியல, ஐ திங்க் இந்த இட்லி பூ மாதிரி ஒன்று வரும், அதுவாக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஸோ ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவு ஒன்றும் இல்லை, லைட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளான்ட்ஸ் கொஞ்சம் என் தங்கச்சி எனக்காக வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வாங்கி கொடுத்த என் தங்கச்சிக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்டு பிளான்ட் வைஸுமே பார்த்திங்கன்னா பிளான்ட்டெல்லாம் ஓரளவுக்கு ஓகே, சம் எப்படின்னா ஒரு 80% எனக்கு ஓகே. அப்புறம் 20% இந்த டேமேஜ் எல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் அந்த எடுத்து வச்சது கொஞ்சம் நல்லா எடுத்து வச்சுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் கொடுக்காமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோதான். ஸோ என்னென்னா நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி இதுலேருந்து நான் ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் கம்மி தான். ஸோ இருந்தாலும் ஸோ இந்த மாதிரின்ற ரீசன்னால தான் நான் ஆர்டர் பண்ண மாட்டேன், பட் ஓகே சிஸ்டர் போட்டு கொடுத்தனால இது எனக்கான ஓரளவு பிளான்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு, எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீஃப் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, அதனால் இது ஓகே எனக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.